ஹலோ கைஸ், வெல்கம் டு கிருஷ்ணா அக்வாரியம். இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். ஒரு அன்பாக்சிங் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா நம்ம ஏரியாக்குள்ள சேல் ஆகிட்டு இருக்க பீட்டாஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். गाइस இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பீட்டாஸ் இருக்கு. அத நாம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இவ்வளவு பெரிய பாக்ஸா நினைக்க வேண்டாம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஆபீசர்ஸும் வந்திருக்கு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓபன் பண்ணியாச்சு. இதல தான் நமக்கு வந்து பீட்டாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் பீட்டாஸ் தான் இருக்கு. போய் இதல ஃபுல்லாமே இம்போர்ட்டட் பீட்டாஸ் தான் இருக்கு. இப்போ இத வந்து நம்ம டைரக்டா பாட்டில் பண்ணிர கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டருக்கு செட் ஆவதுக்காக நம்ம ஏற்கனவே சொல்லுற மாதிரி தான் எல்லா வீடியோலயும் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே நம்ம வாட்டர் கண்டிஷனுக்கு வச்சுட்டு இந்த பீட்டாஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு விட்றணும். போட்டுவிட்டு நம்ம வாட்டருக்கு டெம்பரேச்சருக்கு அந்த பீட்டாஸ் எல்லாமே செட் ஆன பிறகு நம்ம வந்து ஓவர் ஃபிஷஸாக பாட்டில் பண்ணிடலாம். இந்த பீட்டாஸ் எல்லாமே இப்போ இதில் வந்து நம்ம போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வாட்டர் டெம்பரேச்சருக்கு செட் ஆகும். அடுத்த பீட்டாஸையும் பார்த்தோம்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்டாஸ் வந்துருக்கு. எல்லாமே கொஞ்சம் நார்மல் தான். நார்மலாக ஹாஃப் மூன் வெரைட்டிஸு எல்லாமே கொஞ்சம் கலர் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இதே இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு டெம்பரேச்சருக்கு செட் ஆகுதுக்கு நம்ம அதில் போட்டு வச்சிடலாம். புரிஞ்சு. இப்போ இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்த பீட்டாஸையும் வந்து அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். போட்டால் தான் டெம்பரேச்சர் செட் ஆகும். டைரக்டாக போட்டிங்கன்னா சில பல ப்ராப்ளங்கள் வரும். அதுலேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரினா பண்ணுறது. இப்போ அடுத்த பீட்டாஸே எடுத்துடலாம். அடுத்ததும் இந்த மாதிரி பேக்கில் இருக்குது. அதையும் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி போட்டிருந்தேன். போட்டுட்டு உங்களுக்கு பாட்டில் பண்ண போகிற ஒவ்வொரு பீஸாக காமிப்போம். இதுவுமே ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த மாதிரி வாட்டரில் வந்து டெம்பரேச்சர் செட் ஆகுறதுக்காக போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு அடுத்த இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பீட்டாஸ் தான். இது இருக்கிறதே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்த பீட்டாஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடில் ஃபீமேல் பீட்டாஸு. இதையுமே நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அதில் அதுக்கு போட்டுடணும். கைஸ், இப்போ எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பக்கெட்லேயும் போட்டு வச்சாச்சு. கரெக்டாக இப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் செட் ஆகி வந்தோடனே நம்ம பாட்டில் பண்ணிடலாம். பாட்டில் பண்ணது எப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதையே நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தாலே தெரியும். கைஸ், இப்போ இதில் வந்து ஃபுல்லாமே பாட்டில்ஸ் தான் இருக்குது. அதில் ஃபுல்லாமே நம்ம வாட்டர் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணியை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரொம்ப டேஸ் ஆன வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் பிசினஸுக்கு. அதுதான் உடம்புக்கு அந்த ஃபிஷஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக சடனாக தண்ணி பிடிச்சி வச்சு மீனை போட்டிங்கன்னா சடனாக அதுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வரும். அதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணதுக்காக தான் கொஞ்சம் டேஸான வாட்டர் வந்து யூஸ் பண்ணது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு 5 நாளுக்கு முன்னால் உள்ள தண்ணியை வந்து நீங்கள் இந்த பாட்டில்ஸில் ஃபில்லப் பண்ணி வைக்கிறது தான் இப்போ ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிஷஸ் வந்து கொஞ்சம் அடிபடாமல் இருக்கிறதுலேருந்து கட்டுப்படுத்த முடியும். அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஏஜ்டு வாட்டர் வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஃபிஷஸை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். கைஸ், இப்போ இந்த அந்த ஃபிஷஸ் பீட்டாஸ் ஃபுல்லாமே நம்ம பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கோம். அந்த 10 நிமிஷம் கேப்பில் மித்த ஃபிஷஸையும் நம்ம வந்து டேங்கில் ஆட் பண்ணிடலாம். அதுக்காக தான் இப்போ இதையும் அன்பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கோல்டு ஃபிஷ் வந்திருக்கு. அதையும் நம்ம கவர் ஒட்டி ஓப்பன் பண்ணி டேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம்.
ग्रीन कलर मेडिसिन वाटर वह नम टूँ टोटा नर वेस्ट वो वे मारे पुलसा और कपल तर वाश् पड़े नम ट इंट्रड्यूस पड़ा मिसेज नाटल फिशस वो इन बगे वे पत् निष्को मेल आई वो ना वो बाटिल पड़पे गाइस फिशस ना वो वर और बकेट वह तटिकटे संडा अब कटीन संडा ऐसा नम्बर अड़ फिशस वो தண்ணியோட சேர்த்து ஊத்துனால அது கலஞ்சிட்டே தான் இருக்கும் சண்டை போடாது ஆனா நீங்க வந்து ரொம்ப நேரம் இந்த பக்கெட்ல இப்படி வைக்க கூடாது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒண்ணா போட்டுறோம் இப்படி அடுத்தடுத்து நான் பிசஸ் ஊடுனால இது வந்து சண்டை போடாது ஆனா சடனா நீங்க வந்து பாட்டில் பண்ணிரணும் இப்படியே போட்டு வச்சிருந்தோம்னா எல்லாமே சண்டை போட்டு டெயில் ஃபுல்லாமே பிஞ்சு போயிடும் அதனால வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணதுக்கு கொஞ்சம் ஸ்பீடா வேல பார்த்து வர்க்க முடிச்சிரலாம் அடுத்தடுத்து ஃபிஷஸ் வந்து நம்ம வந்து டக டகன் பாட்டில் பண்ணிரலாம் எத்தனை மீன் இருக்கும் பீட்டர்ஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து பாட்டில் பண்ணியாச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அடிக்கலாம் गाइस இம்போர்ட்டட் பீட்டர்ஸ் எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இப்போ பாட்டில் பண்ணி வச்சாச்சு இப்ப பாதாலே தெரியும் உங்களுக்கு எல்லா கலரேஷன்லயும் இருக்கு ஒயிட் கலர் レッド கலர் ப்ளூ கலர் எல்லா கலர்லயும் இருக்கு அதே இதுல டபுள் கலரும் இருக்கு இப்ப இதே இதுக்கு நம்ம வந்து ஃபெமில பண்ணாலும் ஃபெமில நம்ம டைப் இருக்கு அதே நான் வந்து பாட்டில் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த சைஸ்ல இருக்கு எப்படி லுக்கா இருக்குன்னு அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிரும் அடுத்து இது எல்லாமே ஃபெமிலஸ் பாத்தீங்கன்னா நல்ல சரியான சைஸ்ல இருக்கு नल उ क्वालिटी वैसू नल्को इतना इंपोर्टेड फीमेलस मेल वांगना उम्मीद फीमेल वो तंदर पेर एल अंतमारी रेड कलर ब्लू कलर उल कलर इंपोर्टेड फीमेल्स वो वर्ग रे डिले आम क्वालिटी वैस पातीटो रोम क्वालिटी यारमें कल इतना नमक वो रोम कल्ची और क्वालिटियान फीमेल पीटर्स कम बाटिल पड़ा उ लुक एपड़ी ஃபெமிலோ நம்ம வந்து பாட்டில் பண்ணியாச்சு அதையும் நம்ம வந்து அடிக்கலாம் போ
ஃபெமிலி இப்போ நம்ம வந்து ட்ராக்ல வந்து அடிக்கலாம் கொஞ்சம் கலரேஷன் தெரிதுக்காக レッド ப்ளூ அப்படி அடிக்கிறேன் फीमेल उम्मीद इंपोर्ट फीमेल सईजे क्वालिटी वैस सूपर वह ना मेल सईजुक नहीं कंपेर पड़ी पाती फीमेल मेलू डिफ्रेंस आना कुछ इतना उल वो पेसा इलादना अब वो कुछ चिना मार आना सईज वैस पाती मेलू फीमेल उन्न को इत कल गाइस வீடியோஸ் அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்